ஹாய் வர்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இப்போ ஸ்பைஸ் மணியில் இப்போ எல்லோரும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில டைம் வந்து ஃபெயில் ஆயிரும், சரிங்களா? அதை எப்படி நம்ம ரீஃபண்ட் எடுக்கிறது, சரிங்களா? வித்தின் செகண்ட்லேயே நம்ம எப்படி ரீஃபண்ட் எடுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே நம்மளோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிடுங்க. ஸ்பைஸ் மணி லாகின் போயிட்டு ஸ்பைஸ் மணி .com போய்ட்டு லாகின் பண்ணுங்கள். அதில் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் கீழே பாருங்கள் ஸ்பைஸ் மணி. நீங்கள் ஸ்பைஸ் மணி எஸ் பேங்கில் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்பைஸ் மணி எஸ் பேங்க் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அதில் பாருங்கள் டாப்பில் ரீஃபண்ட் ட்ரான்சேக்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். இப்போ நான் என்னோடய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுறேன், சரிங்களா? நான் இதில் செக் பண்ணி பார்க்குறேன். இதில் நான் எதில் ட்ரான்சேக்ஷன் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் செக் பண்ணி பார்த்துட்டு நான் போகிறேன், சரிங்களா? இப்போ நான் என்னோடய மொபைல் நம்பரை அடிச்சிட்ருக்கேன், சரிங்களா? ஒரு நிமிஷம், இப்போ சர்ச் கொடுங்க. சர்ச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் நாட் ஆக்டிவேட் சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்பைஸ் மணி மணிக்கு போகிறேன், சரிங்களா? இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நம்மளுக்கு. ஸ்பைஸ் மணிலே மூணு விதமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? நம்மளுக்கு ஸ்பைஸ் மணி டிஎம்டி ஒன்று, ஸ்பைஸ் மணி பிசி ஒன்று, ஸ்பைஸ் மணி எஸ் பேங்க் ஒன்று, சரிங்களா? இதில் வந்து ஸ்பைஸ் மணி மேலே டாப்பில் இருக்குதா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடித்தோடனே இதில் ரெண்டு விதமான சர்வர் இருக்குது. எந்த சர்வரில் நீங்கள் அமௌண்ட் போட்டிங்களோ அந்த சர்வரில் போய் தான் நீங்கள் இது பண்ணணும், ரீஃபண்ட் பண்ணணும். இதில் வந்து இப்போ நான் கஸ்டமரோட மொபைல் நம்பர் போட்டு என்டர் பண்ணி தேடுறேன், சரிங்களா? அதை பாருங்க, பெண்டிங் அண்ட் ரீஃபண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறேன், சரிங்களா? மொபைல் நம்பர் என்டர் பண்ணி முடிச்சோம், ஸ்கேன் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தோன்னே பாருங்கள், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஎம்பிஎஸ் பண்ணியிருக்கேன் ஒரு அக்கௌண்ட்டுக்கு, சரிங்களா? அது வந்து ஸ்டேட் பேங்க்கு. சர்வர் டவுன் ஆனதுனால என்னால் பண்ண முடியல, இப்போ நான் ரீஃபண்ட் கொடுக்குறேன், சரிங்களா? ரீஃபண்ட் கொடுத்தோடனே கஸ்டமருக்கு வந்து ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும், அதை வந்து நம்ம போட்டால் தான் நம்ம அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் எடுக்க முடியும், சரிங்களா? இப்போ பாருங்கள் நம்ம என்ன டைமில் போட்டிருக்கோம் அதெல்லாம் காட்டியிருக்கோம். இப்போ வந்து கஸ்டமருக்கு ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகிருக்கும், சரிங்களா? இப்போ அந்த ஓடிபியை நம்ம என்டர் பண்ணலாம், சரிங்களா? ஓடிபி வந்தோடனே இப்போ ஓடிபி வந்துருச்சு, நம்ம என்டர் பண்ணிடலாம், சரிங்களா? என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணி முடித்தோடனே பாருங்கள் யுவர் ரீஃபண்ட் வில் பி சக்ஸஸ்ஃபுல்லி ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஒரு 5 minutes ஆர் 10 minutes உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிரும், சரிங்களா? இந்த அமௌண்ட் வந்து 100% இந்த ஸ்பைஸ் மணியில் பண்ணியிருந்தீங்கன்னா 100% ரீஃபண்ட் 5 minutes ஆர் 10 minutes நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். பாருங்கள் ரீஃபண்ட் ஆயிடுச்சு, அதில் 5000 இருந்துச்சு, இப்போ 7821 இருக்குது, சரிங்களா? ரீஃபண்ட் ஆகிடுச்சு, நம்மளுக்கு உடனே ரீஃபண்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம சிம்பிளாக வந்து ரீஃபண்ட் பண்ணணும், சரிங்களா? நம்ம ஸ்பைஸ் மணி வேலெட்டில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இப்படி தான் நம்ம ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்ணணும், சரிங்களா? அப்படி தெரியாதவங்க யாராக இருந்தாலும் சரி நம்ம வீடியோ பார்த்து கற்றுக்கங்க, ரொம்ப சிம்பிளாக அதில் சொல்லி கொடுத்துருப்போம் நம்ம, சரிங்களா? உங்களுக்கு யாருக்கா ஸ்பைஸ் மணி ஐடியா இருக்கா வேண்டாம் சொல்லுங்கள், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கலாம்.